வெற்றி மூன்றெழுத்து, அதன் எதிரடையான தோல்வி கூட மூன்றெழுத்தே. வெற்றியினால் கிடைக்கக்கூடிய புகழ் மூன்றெழுத்து. வெற்றிக்கு காரணமாகின்ற கடமை மூன்றெழுத்து. வெற்றி தோல்விக்கு காரணமாகின்ற மனம் மூன்றெழுத்து. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்கிறார் திருமூலர். மனதை செம்மைப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? மனதுக்கும் வெற்றிக்கும் என்ன தொடர்பு? வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு முக்கியமாக என்னென்ன கவனிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த காணொளி உதவும். இளைஞர்களுக்கு வழிகாட்டியவர் சுவாமி விவேகானந்தர். கடல் கடந்து இந்திய பெருமையை நிலைநாட்டியவர். பேச்சாளர்கள் அனைவருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கணவான்களே, சீமாட்டிகளே என்று தொடங்கிய போது சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தரோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று பேசத் தொடங்கி அத்தனை பேரின் அன்பையும் பலத்த கரகோஷத்துடன் தன்பால் ஈர்த்தார். பல்வேறு நதிகள் பல்வேறு இடங்களில் தோன்றினாலும் ஒரே கடலில் ஒன்றாக கலப்பது போல் பலவிதமான மனப்பக்குவம் கொண்டவர்கள் பின்பற்றும் வழிமுறைகள் நேரானவையாகவும் குறுகலாகவும் தோன்றினாலும் ஆண்டவனே உன் ஒருவனிடம்தான் இட்டு செல்கின்றன என்கிற ஸ்லோகத்தின் பொருளை விளக்கி பேசினார். இப்படி சுவாமி விவேகானந்தர் பேசியது சிறிய உரைதான். ஆனால் அந்த சிறிய உரையே ஒரு நொடியில் தோன்றும் மின்னலை போல கேட்பவர்களின் உள்ளத்தில் ஒரு பேரொளியை பரப்பிவிட்டது. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டிற்கு புறப்பட்டு சென்று பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தார். 1893 ஆண்டு ஜூலை மாதம் சிகாகோ சென்ற அவருக்கு செப்டம்பர் மாதம்தான் மாநாடு என்று தகவல் கிடைத்த போது முதல் அதிர்ச்சி. அவர் எந்த ஒரு அமைப்பின் சார்பாகவும் வரவில்லை, யாரிடமிருந்தும் நற்சான்றிதழ் பெற்று வரவில்லை என்பதுவோ இரண்டாவது அதிர்ச்சி. இருந்த போதிலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது. சுவாமி விவேகானந்தர் பால் ஈர்ப்பு கொண்ட ஓரிரு தலைவர்கள் அதற்கு உதவினர். சுவாமி விவேகானந்தர் இன்னும் 2 மாதங்கள் என்ன செய்வது என்று கலங்கவில்லை. நம்மிடம் எந்த ஒரு நற்சான்றும் இல்லையே, நம்ம எப்படி பேச அனுமதிக்கப் போகிறார்கள் என்று தயங்கவில்லை. தன்னம்பிக்கையுடன் காத்திருந்தார். அவருக்கு வெற்றி கிட்டியது. இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெற்ற அம்மாநாட்டில் கதாநாயகரே சுவாமி விவேகானந்தர் தான். சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகளை கேட்பதற்காகவே ஒரு பெருந்திரளான கூட்டம் கூடியது என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவமே சிறு உதாரணம். எதை கண்டும் கலங்காத மனம் வேண்டும் என்பதற்கு சுவாமி விவேகானந்தர் உதாரணம். வெற்றிக்கான வழிமுறைகளை சுவாமி விவேகானந்தர் நமக்கு பொன்மொழிகளாக வழங்கியுள்ளார். ஒவ்வொரு சொற்பொழிவிலும் அவர் ஆற்றிய சிறு துளியை பெரும் துளியாக்க முயன்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள். நம் மனத்தை அடக்குவதில்லை, மனமே நம்மை அடக்கி ஆள்கிறது. இது சுவாமி விவேகானந்தர் கூறியது. மனதை அடக்குவது என்றால் என்ன? மனதுக்கும் வெற்றிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று சிந்திப்போமேயானால் எண்ணங்களே மனமாகும். மனமான வாழ்வுக்கு காரணமும் ஆகும். யாருக்கு வேண்டுமானாலும் உதயமாகலாம், எந்த நிமிடத்திலும் உதயமாகலாம். தூங்கிக் கொண்டிருப்பவனுக்கு தூக்க கலக்கத்தில் கனவில் கூட ஏதேனும் எண்ணம் வெளிப்படலாம். எண்ணங்கள் இதயத்திலிருந்து வெளிப்பட்டு மூளையை சென்றடைகின்றன. சாலையில் நடந்து செல்கிறோம். போகிற வழியில் ஒரு முள் அல்லது கண்ணாடி துண்டு கிடக்கிறது. பார்த்தும் பாராமல் போகிறோம். அதை எடுத்து தூர எரிய வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. அந்த கருகரில் அரைகுறை இருட்டில் அதே வழியாக வருகிறோம். அதே முள் அல்லது கண்ணாடி துண்டு நம் காலில் குத்தி வழி ஏற்படுகிறது. எடுத்து தூர எரிகிறோம். இதை ஏன் முதலிலேயே செய்ய வேண்டும் என தோன்றுவதில்லை? யார் எக்கேடு கேட்டால் எனக்கென்ன என்கிற உணர்வுதான். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. ஐம்புலன்கள் அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை மனிதருக்கும் விலங்குகளுக்கும் பொதுவானவை. ஆனால் மனம் என்கிற பகுத்தறிவு அதாவது 6வது அறிவு மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது. விலங்குகள் சிந்திப்பதில்லை. காட்டிலும் சரி நாட்டிலும் சரி மனம் போன போக்கில் இங்கே மனம் எப்படி என்கிறீர்களா? தங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்கின்றன. காட்டிற்கு ராஜாவான சிங்கம் ஒரு சர்க்கஸில் ஒரு சிறு குச்சிக்கு ரிங் மாஸ்டரின் கட்டளைக்கு பயப்படுகிறது. விலங்குகளில் உருவத்தில் பெரிதான யானை மவுத்தனின் கொக்கிக்கு பயப்படுகிறது. இங்கே விலங்குகளை விட வலியவன் மனிதன் என்று எடுத்துக்கொள்ள முடியுமோ? நிச்சயம் முடியாது. சிங்கத்தால் அந்த ரிங் மாஸ்டரை அடித்து சாப்பிட்டு விட முடியும்.
யானையால் பாகனை துதிக்கையில் தூக்கி எடுத்து காலில் போட்டு நசுக்கி விட முடியும். ஆனால் செய்கின்றனவா? இல்லையே. அவற்றுக்கு பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு கொண்ட மனிதர்கள் அப்பகுத்தறிவை பயன்படுத்துகிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை என்றே கூறிவிட முடியும். பகுத்தறிவு என்றதும் அனைவருக்கும் பகுத்தறிவு பகலவன் என்று கூறக்கூடிய ஈரோட்டு தந்தை பெரியார் நினைவுக்கு வரும். பகுத்தறிவு என்பது கடவுள் இல்லை என்று கூறுவதில்லை, ஒரு சில மூட நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டுவதே ஆகும். பகுத்தறிவு எண்ணில் சிந்தித்து அறிதல் என்பது ஆகும். பகுத்தறிவு சிறு குழந்தை முதல் முதிர்ந்த பெரியவன் வரை அனைவருக்கும் ஏற்படக்கூடியது. சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு சிறு குழந்தை ஒரு மயிலை பார்த்து அது என்ன என்று கேட்கிறது, மயில் எப்போது ஆடும் என்று கேட்கிறது, மயிலிற்கு குட்டி போடுமா என்று கேட்கிறது. இவை எல்லாமே சிறுபிள்ளைத்தனம் என்று ஒதுக்கிவிட முடியாது. அதன் பகுத்தறிவு வினாக்களாக வெளிப்படுகிறது. அதற்கு சரியான பதில் கிடைக்குமேயானால் திருப்தி அடைகிறது. தனக்கு திருப்தியான பதில் கிடைக்கும் வரை மீண்டும் மீண்டும் கேட்கிறது. சலிக்காமல் பெரியவர்கள் கூறும் பதிலால் அக்குழந்தையின் எண்ணம் விரிவடைகின்றது. நீங்கள் சலித்து போய் உரிய பதில் அளிக்காவிட்டால் அந்த குழந்தையின் பகுத்தறிவு சுருங்கிவிடுகிறது. எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் முழு மனத்துடன் ஈடுபட வேண்டும். அந்த செயல் பற்றி பகுத்தறிவு வளர வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதர் போகலாமா, மனிதர் போகும் பாதையை மறந்து போகலாமா, இவை கவிஞர் வாலியின் வரிகள். நாம் மனதை அடக்குவதில்லை, மனமே நம்மை அடக்கி ஆள்கிறது என்கிற பொன்மொழியை இதனுடன் பொருத்தி பாருங்கள், உண்மை தெளிவாகும். எந்த ஒரு ஊருக்கும் செல்வதற்கு பாதைகள் பல உண்டு. ஒரு பாதை கருடுமுரடானதாக இருக்கலாம், இன்னொரு பாதை தெளிவான நீரோடை போல காட்சியளிக்கலாம், ஆனால் சற்றே தூரமாக கூட இருக்கலாம். இப்போது நம் மனம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கும்? சீக்கிரமாக போய் சேர்ந்து விடலாம் என எண்ணுபவர்கள் முரடான பாதையை தேர்வு செய்வார்கள். கரடுமுரடான பாதையில் சென்று வாகனம் பழுது ஏற்பட்டு அவதிப்பட்டு செல்வதை விட சுற்றி சென்று விடலாம் என்று நினைப்பவர்கள் அடுத்த வழியை தேர்வு செய்வார்கள். கரடுமுரடான பாதையில் சென்று விரைவாக செல்வோரும் உண்டு, அதே பாதையில் சறுக்கல் ஏற்பட்டு தாமதமாக செல்வோரும் உண்டு. சுற்றுப்பாதையில் சென்றவர் சீக்கிரமாக செல்வது கூட நடக்கலாம். இது ஆமை முயல் கதை போன்றதுதான். வெற்றி பெற வேண்டுமா? மனதை அடக்க வேண்டும். மனதுக்கு கட்டளைகள் பிறப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெற அதற்கான அடித்தளத்தை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அடித்தளம் சரியில்லாத கட்டடம் சரிந்து விடுவதை பார்க்கிறோம். செயலுக்கான அஸ்திவாரம் பலமாக இருக்கட்டும். வெற்றிக்கான படிக்கட்டுகள் பற்றி அடுத்து வரும் காணொளியில் பார்ப்போம்.